அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு லக்னத்தில் நீச கிரகம் நீச கிரகம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அந்த கிரகம் வந்து வலு குறைந்து போயிருக்கிறது லக்னத்தில் ஒரு வலுவான கிரகம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது வலுவான கிரகங்கிறது ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும் நீசம் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு ஜீரோ ஓட்ஸ் பல்ப் மாதிரி வெயிட்டேஜ் அதிகமாக இருக்காது அப்போ லக்னத்தில் நீச கிரகம் இருந்தால் ஜாதகருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பேசப்போகிறோம் நீச கிரகம் அப்படிங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா அதோடைய காரகத்தன்மைகளுடைய அளவுகளை கொடுக்காதுன்னு அர்த்தம் கிடையாது ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அப்போது நீச கிரகம் இருக்கிறப்போ ஜாதகருக்கு எது கிடைச்சாலும் வந்து உடனே கிடைக்காது எந்த வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி எந்த விஷயத்துக்கு அப்ரோச் பண்ணாலும் சரி உடனே ரிசல்ட் கிடைக்காது போராடி கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது கிடைச்சாலும் அதில் பெரிய அளவுக்கு வேல்யூ இருக்காது ரொம்ப லீஸ்ட் குவான்டிட்டி தான் கிடைக்கும் அப்போது லக்னத்தில் நீச கிரகம் இருக்கிறவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து ஒரு முன்னேற்பாட விஷயங்கள் மரியாதையெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் இப்போ ஒருத்தருக்கு ரயில் டிக்கெட் புக் பண்ணால் கூட உடனேலாம் டிக்கெட் கிடைக்கிறது அரிது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு கடைசியில் போராடி கடைசி நேரத்தில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்போ நீச கிரகம் ஒரு காரகத்துவ பலனை கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது கொடுக்கும் ரொம்ப இழுபறியாக கஷ்டப்பட்டு போராடி கடைசியில் ஏனா தானே போனால் போகுது அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் அப்போ நீசக்கிரகம் இருக்கிறவங்களுடைய லக்னாதி லக்னத்தில் நீசக்கிரகம் இருக்குன்னா ஜாதகருடைய எண்ணங்களுமே வந்து சிறப்பான முறையில் செயல்பட அனுமதிக்காது செயல்படவும் முடாது சிந்திக்கவும் விடாது அப்போ நீசக்கிரகத்துடைய வேலை என்ன ரொம்ப லீஸ்ட்டு குவான்டிட்டி தான் கொடுக்கும் அப்போது எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே போனால் போது அப்புறம் மதக்கெல்லாம் இப்படி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தான் கொடுக்கும் லக்னத்தில் எப்பொழுதுமே நீச கிரகம் நின்றுச்சின்னா அந்த ஜாதகருடைய மனப்பாங்கே வந்து கிடைச்சா கிடைக்கிது கிடைக்காட்டி போகுது அந்த மனநிலை தான் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி இதை நம்ம செய்யணும் அதை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உறுதித்தன்மையே இருக்காது அப்போ இது நல்லதாக கெட்டதா அப்படின்னா இது நல்லது கெட்டது நம்ம டிஃபைன் பண்ண முடியாது லக்னத்தில் வந்துடுச்சு அதை நம்ம மாற்றிக்க முடியாது லக்னத்தில் நீச கிரகம் இருந்தாலுமே இது தப்பிக்க ஒரு வழி என்னென்னா லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் லக்னாதிபதி வலுவாக இருந்தால் கொஞ்சம் போராடி இதை காட்டில் கொஞ்சம் பெட்டராக ஜெயிச்சுருவார் லக்னத்தில் கிரகம் இருந்து லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டால் தான் பிரச்சனை ஆரம்பம் எதையுமே சிறப்பான முறையில் அனுபவிக்க முடாது லக்னத்தில் நீச கிரகம் இருப்பது தப்பில்லை ஆனால் லக்னாதிபதியும் கெட்டு போய்விட்டால் அதுதான் தப்பு அது தான் எந்த விதமான பலன்களையும் அனுபவிக்க முடியாது ஸோ இந்த ரெண்டு டாபிக் லக்னத்தில் நீச கிரகம் இருந்தாலும் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகம் தப்பிச்சுக்கும் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டால் அந்த ஜாதகத்துடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்காது இவை அனைத்தும் பொது பலன்களே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் உண்டு அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்